வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததையடுத்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. கொள்ளளவும் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. தற்போது அணையின் நீர்மட்டம் 11.20 கன அடியாக உள்ளது. நீர்வரத்து 1923 கன அடியாக உள்ள நிலையில் குடிநீருக்காக 25 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தயிர் ஊராட்சியில் உள்ள 500 ஏக்கர் பரப்பளவில் உள்ள பெரிய ஏரி தொடர் மழையால் நிரம்பியுள்ளது. இதனால் 5000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். ஏரி நிரம்பியதை காண வரும் இளைஞர்கள், பெண்கள், சிறுவர்கள் என அனைவரும் ஏரியில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்கின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து 305 கன அடியாக அதிகரித்துள்ளது. சோத்துப்பாறை அணை நிரம்பி அணைக்கு வரும் 305 கன அடி நீரும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. மேலும் தொடர் மழையால் கல்லாறு, கும்பக்கரை, செலும்பு ஆறு மற்றும் வராக நதியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றை கடக்கவோ குளிக்கவோ கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கொரட்டூர் ஏரியில் சட்டவிரோதமாக மாநகராட்சி அதிகாரிகள் கரையை உடைத்து தொழிற்சாலை கழிவுநீரை கலந்துவிட்டதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர்.